மாத மாதம் ஓய்வூதிய தொகையை அதிகரிச்சிருக்கீங்க வரவேற்கிறோம் மெரினாவில் நடைபாதை அவங்களுக்காக தனியாக திரைப்பட்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக நிச்சயமா வரவேற்கிறோம் சின்ன சின்ன விஷயங்கள் அடிப்படையாக அதிகப்படியான தேவை இருக்கக்கூடிய ரயில் நிலையமோ பேருந்து நிலையமோ அவர் சொன்ன மாதிரி நியாய விலை கடையோ இந்த மாதிரியான இடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான போதிய வசதிகளில் கவனம் செலுத்தாதது ஏன் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க ஒரு நம்ம எல்லாருமே அதை ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் நான் பல நாடுகளில் பயணிக்கிற ஒரு அனுபவத்தின் வழியாக பார்க்குறப்போ எப்பவுமே நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன் ஏன் நம்ம நாட்டில் வந்து சக மனிதர்களாக அவங்களும் வாழ முடியல தங்களுடைய உரிமைகளை எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி அதற்கான திட்டமிடல அந்த நாட்டுகள்ல எவ்வளவோ காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு அது நடைமுறையில இருக்கு அவங்க வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணவே மாட்டாங்க எனக்கு வந்து இது போல ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவங்க வந்து எப்பவுமே ஃபீல் பண்ணது கிடையாது பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக எல்லாமே இருக்கும் நம்ம நாட்டிலே நிச்சயமாக அது போன்ற விஷயங்களை வந்து சிஸ்டமேட்டிக்காக உருவாக்கி இருக்கணும் அது எப்போவோ நடந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ தான் வந்து இவர் சொன்னது தான் ஒரு சொசைட்டிக்கு வந்து ஒட்டுமொத்தமா வந்து இவங்களை பத்தின ஒரு இலக்காரமோ அல்லது அனுதாபமோ இவங்க ஏதோ குறைபாடு உள்ளவங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு சமுதாயத்துடைய பார்வை என்ன அப்படின்றது அது வேற டாபிக் முதல்ல நம்ம வந்து அதுல இருந்து இவங்களை விடுவிக்க வேண்டியது அது ஒரு முக்கியமான பிரச்சனை நான் நினைக்கிறேன் இப்போ நீங்க மெரினாவுல ஒரு நடைபாதை அமைக்கிறோம் கடல் பணக்காரவங்க போறதுக்காக இல்ல சார் சொன்னது மாதிரி நிச்சயமாக எல்லாரும் கடல்ல வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக எங்களுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அதை வந்து இன்னைக்கு பண்ணி வச்சிருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து எல்லாரும் நடந்துட்டு இருக்காங்க சொசைட்டியில் நல்லா நடக்கக்கூடியவங்க அவங்களால எல்லாமே பண்ண முடியும் ஆனாலும் அந்த பாதையை அவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு அதுதான் நம்ம வந்து உணர மறுக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் அப்புறம் முதல் முதலாக தமிழ்நாட்டில் தான் கலைஞர் அவர்களால் மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உருவாக்கப்படுது அவங்கள வந்து இழிவாக பார்க்க கூடாது அவங்களும் நம்மள ஒருத்தருங்கிற ஒரு பார்வையே ஒரு சுயமரியாதையோட ஒரு வார்த்தையை உருவாக்கி கொடுக்கறாரு அப்புறம் வாரியம் அமைக்கப்பட்டதும் ரெண்டாயிரத்தி ஏழில் வந்து அமைக்கப்படுது அதற்கு பிறகு வந்து அவங்களுக்கான வசதிகள் அதாவது கல்லூர் கட்டணம் இல்லாமல் படிக்க முடியும் மேற்படிப்பு படிக்க முடியும் அவங்களுக்கான பல்வேறு விஷயங்கள் வந்து பண்றதுக்கான வேலைகள் நடக்க ஆரம்பிச்சுது அவர் சொந்த பணத்திலோட நான் அஞ்சு லட்சம் ரூபாயை வந்து அந்த வாரியத்துக்காக ஒதுக்கீடு செய்யறாரு நிறைய விஷயங்கள் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணணுங்கிறதுல அவருக்கு எந்த மாற்று கருத்து ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து பதினொன்னு வரைக்கும் இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது ஆனா அதுக்கப்புறம் அந்த அரசாங்கத்து அது போல ஒரு முயற்சி இல்ல தனக்கு வந்து அவருக்கே ஒரு வீல் சேர் உள்ள கொண்டு போகணும்னு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணப்ப கூட அதை செய்யறதுக்கு அவங்க தயாரா இல்லாத ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சியா இருக்கிறப்போ அவருக்கு கூட அதை பண்ண முடியாது அப்படின்னு அப்ப அவருக்கே பண்ண முடியாதுன்ற ஒரு ஆட்சி நடந்தது அந்த அம்மையா ஆட்சி நடந்தது அவங்க மறுத்தாங்க அவரால் போக முடியல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் அதான் அப்படி இப்ப வந்து நீங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு எதெல்லாம் தேவைங்கிறத காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒரு ஆட்சி வந்திருக்கு அவர் இன்னைக்கு மக்களோட உரையாட ஆரம்பிச்சிருக்காரு உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி இப்போ அவர் கேட்க கேட்டு பல செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்காரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த உதவித்தொகை அதிகரிக்கிறதாக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்கான பஸ் வசதி இன்னும் ஐநூறு பஸ் வந்து இன்னைக்கு டெண்டர் முடிஞ்சு இன்னைக்கு விட போறாங்க சீக்கிரமே ஏற்கனவே ரெண்டு பஸ் இருந்ததை கூட அதிமுக ஆட்சியில் நிறுத்தினாங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக ரெண்டு பஸ் ஓட போயிருந்தது அதை கூட நிறுத்தின ஆட்சிதான் முன்னாடி நடந்துட்டு இருந்தது இப்ப ஐநூறு பஸ் வந்து டெண்டர் விட்டு அவங்களுடைய பயன்பாட்டுக்காக கொண்டு வர போறாங்க அவர் நீங்க பாத்தீங்கன்னா எதெல்லாம் அவங்களுக்கு தேவையோ எல்லா என்ன அத்தனை நகராட்சியிலையும் மாநகராட்சியிலையும் இன்னைக்கு அந்த வேலைகள் பண்ண போறோம்னு சொல்லி எங்கெங்க அதாவது அவங்க ஆக்சஸ் பண்றதுக்கு நட எல்லா எல்லா இடத்துலயும் அவங்க போகணும் அதற்கான வேலைகளை நாங்க துவக்க போறோம் முழு வீச்சல செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தன்னுடைய பேசியிருக்காரு இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் அதாவது கணினி துறையில கொண்டு வர்றதுக்கு அல்லது கணினி கொடுத்தது விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காரு அப்ப யாரெல்லாம் சேவை செய்தார்களோ மாற்றுத்திறனாளிகளுக்காக யார் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு அவார்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க அடிப்படையான விஷயங்கள் கோரிக்கைகளை கேட்பதற்கும் செய்யறதற்கும் ஒருத்தர் தயாரா இருக்கார் அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் இப்பதான் அந்த கோரிக்கைகள் இன்னைக்கு காது கொடுத்து கேட்கப்படுகின்றன நிச்சயமாக தேவையான இப்ப ஆட்சி இப்பதான வருது ஒன்று வருஷம் சாரி மேடம்

சொல்லலாம் அவர் இன்னை செய்யறதுக்கு தயாரா இருக்காரு அதற்கான திறந்த மனசோடையும் முழு அவர் இருக்காருங்கிறப்போ நம்ம எதிர்பார்க்கலாம்